அனைவருக்கும் வணக்கம். முன்னோர்களுக்கு பிதற்கடன் செலுத்தும் முக்கிய நாளான ஆடி அமாவாசை அன்று செய்யும் முன்னோர் வழிபாடு உங்களுக்கு எல்லா புண்ணியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் இன்று வரும் ஆடி அமாவாசைக்கு மேலும் ஒரு முக்கிய சிறப்பு உண்டு. அமாவாசை திதியும் திங்கள் கிழமையும் ஒன்று சேர்ந்து வரும் நாளை அமாசோம வாரம் என சொல்கிறது சாஸ்திரம். அந்த நாளில் அரச மரத்தை வழிபட்டு வருவது நல்ல நேர்மறை சக்திகளை அள்ளி கொடுக்கும். இதையே அஸ்வத்த பிரதட்சணம் என சொல்கிறார்கள். அரச மரம் ஆன்மீகத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்ம பலருக்கும் தெரியும். அதிலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அரச மரத்தை சுற்றி வருவதால் அந்த நாளுக்கு ஏற்ப பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். அரச மரத்தை திங்கள் கிழமை என்று வலம் வந்தால் வீட்டில் மங்கள காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். செவ்வாய்க்கிழமையில் வலம் வருவது செவ்வாய் தோஷங்களை நீக்கும். புதன்கிழமையில் வலம் வந்தால் வியாபாரம் பன்மடங்கு பெருகும். கல்வியில் சிறந்து விளங்க வியாழக்கிழமையில் வலம் வர வேண்டும். சகல சௌபாக்கியங்களும் தடையின்றி தொடர்ந்து கிடைக்க வெள்ளிக்கிழமை வலம் வர வேண்டும். எல்லா கஷ்டங்களையும் விலக்கி மகாலட்சுமியின் அருளை சனிக்கிழமை வலம் வருவது பெற்றுத்தரும். தீராமல் இருக்கும் எல்லா நோயையும் ஞாயிற்றுக்கிழமை வலம் வருதல் போக்கும். சந்திரனின் ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையும் சந்திர பகவானுக்கு உரிய திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் அதிகாலையில் அரச மரத்தை வழிபட்டு இந்த ஸ்லோகத்தை 108 முறை சொல்லி வலம் வருதல் நலம். மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய விருஷ ராஜயதே நம. இந்த ஸ்லோகத்தை 108 முறை மனதிற்குள் சொல்லிக் கொண்டு வலம் பெற வேண்டும். கூடவே உங்கள் சக்திக்கு ஏற்ப பழமோ பூஜை சார்ந்த பொருட்களோ மரத்தின் முன்னே சமர்ப்பிக்க வேண்டும். 108 முறை பிரகார பலம் முடிந்ததும் அந்த பொருட்களை தானம் அளிக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். இந்த வழிபாடு அமாசோம வார விரதம் என அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் நீங்கள் செய்யும் அன்னதானம் பல மடங்கு புண்ணியங்களை கொண்டு சேர்க்கும். துணிகளை தானமாக கொடுக்கலாம். இந்த ஆடி அமாவாசையை மறந்து விடாமல் உங்கள் அருகிலுள்ள அரச மரத்தை வலம் வந்து எல்லா நன்மைகளையும் பெறுங்கள்.